எவனை தான் பண்றான் அவ்வளவுதான். இது ரொம்பவே பயங்கரமா வித்தியாசமா இருக்கு, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. இது வந்து நம்ம நம்மளால இதுவே பண்ண சண்டால இப்ப போட டைம் இல்லை. வாசுபுரம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ஊருக்கு ஒதுக்கு பெருமா இருக்க நிறைய அபாண்டன்டான பில்டிங்க்கு போறாங்க. அந்த அபாண்டன் பில்டிங்க சுத்தி ஒரு பெரிய டயர் ஃபேக்டரி ஒன்று இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ அபாண்டன்டா தான் இருக்கு. அந்த டயர் ஃபேக்டரி அப்புறம் சுத்தி இருக்க எல்லா பில்டிங்கும் எப்படி அபாண்டன்டா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளாக் ஸ்டோரி இருக்கு. அந்த பிளாக் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி மூணு குடும்பங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஊருக்கு ஒதுக்கு பெருமா இருக்கா அவங்க இடத்துல பாத்தீங்கன்னா வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அவங்க வீட்டு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா அந்த டயர் ஃபேக்டரி வந்து அமைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அமைச்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள்ல ஓப்பன் பண்ணிடுறாங்க. அந்த மூணு குடும்பங்கள்ல ஒருத்தவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பாப்பா பாத்தீங்கன்னா பிளஸ் டூ படிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வீட்டுல இருந்ததுனால நம்ம கொஞ்ச நாள் அந்த ஃபேக்டரிக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெட்டாக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பாப்பாக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருந்திருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா ஒரு நாள் போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவோட ஆத்மா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இருக்க விடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. முக்கியமாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. சார்சாமி ப்ரோவா வாசு ப்ரோ அந்த ஜன்னல் திறக்க சொல்லி சொல்றாரு. உடனே பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் ஆட்டோமேட்டிக்கா திறக்கறத பார்த்து பயந்து போறாங்க. யாரோ நிக்கிறாடி எல்லாருமே ரொம்ப பயத்தோடு பார்த்தீங்கன்னா அந்த அபாண்டடான ஒரு ஹவுஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது வெங்கட் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த ஏதோ ஒரு உருவம் போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசு ப்ரோ கிட்ட கொஞ்சம் பயந்து போய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வாசு ப்ரோவும் ஷார்சாமி ப்ரோவும் வெங்கட் ப்ரோ சொன்ன இடத்துக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அவங்க எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க மிரள வைக்கிற மாதிரி என்ன ஒரு விஷயம் நடக்குது. அங்க இருந்த சேரும் குடமும் ஆட்டோமேட்டிக்கா கீழே விழுறதை பார்த்து அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப மிரண்டு போறாங்க. வெங்கட் ப்ரோ பயத்தோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வெங்கட் ப்ரோவை ரொம்ப அலற விடுற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல இருக்க டோர் ஜன்னல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடுறதை பார்த்து வெங்கட் ப்ரோ பயத்தோட பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அந்த இடத்துல அந்தாண்ட அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. ஃபேக்ட்ரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த ஃபேக்ட்ரி தான். இந்த ஃபேக்ட்ரியில் தான் அந்த பொண்ணு வேலை பார்த்தா. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஆஃபீஸும் டயர் வச்சுருக்கிற குடோனும் தான் இவ்வளோ நேரம் பார்த்தது. இதுதான் மெயின் ஃபேக்ட்ரி, ரொம்ப பெருசு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு பூட்டி இருக்குது, அதனால இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம போக முடியாது. உங்கள்கிட்ட காட்டிடுறேன், இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரின்ட்டு. ஆனால் இந்த கதவு வந்து பூட்டி இருக்குது. அவங்க அந்த இடத்துல இருந்த நிறைய சின்ன சின்ன அபாண்டடான பிளேஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினான இடமான அந்த டயர் ஃபேக்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வடியாக வைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஏன்னா அந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா மூடி இருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப சோகமாக ஆயிடுறாங்க. அவங்க அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த பொண்ணு இறந்து போனால் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் ஷேடோ அந்த இடத்துல உட்காந்துருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. அங்கேயே தொலைச்சிட்டா, அங்கேயே விட்டுடா, எங்க அங்க உந்துச்சுடா, எப்படி எடுக்கவே இல்லடா. நான் பாயிட்ட செக் பண்ணுங்க. உண்மையுமே இல்லடா, செக் பண்ணுங்க ப்ரோ. அங்கதான் போறான் ப்ரோ. அவன்
வெங்கட் ப்ரோ இந்த இடத்துல ரொம்ப பயந்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு எப்படியோ போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுப்ரோ கிட்ட போய் சொல்கிறாரு. வாசுப்ரோ பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமராவில் பிக் பண்ணுறதுக்காக அவர் மொபைல் கேட்குறாரு. ஆனால் மொபைல் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு, வேற எங்கேயோ தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு திசை திருப்பினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போய் சொல்லிடுறாரு. ஆனால் வாசுப்ரோ பார்த்தீங்கன்னா வெங்கட் பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. கைஸ் நான் தனியாக உள்ளே போயிட்டு வரேன், நைட் விஷன் எடுத்துகிட்டு உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சாலும் சரி பேசிகிட்டு இருக்கான். என் கிட்டே வந்து எதனா பேசணும்னா பேசு, நான் இங்கே இருக்க பிடிக்கலனா நீங்கள் இங்கே இருக்காதீங்க வெளியே போயிருங்கன்னு சொல்லுங்க, நான் போயிட்டுறேன் மரியாதையாக போயிடுவேன் நான். ஓகே உங்களால் பண்ண முடியுமா? யாரா ஆம்பளையா? யாரா ஆச்சியா? இது நம்ம சொல்லிட்டு இருக்கிற அந்த பொண்ணு மாதிரி தெரிலடா. வாசுப்ரோ பார்த்தீங்கன்னா நைட் விஷன் கேமரா எடுத்துட்டு உள்ளே அந்த ஆவிக்கிட்ட ஏதோ கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உள்ள தனியாக போகிறாரு. உள்ளே போனது மட்டும் இல்லை, அந்த ஆவிக்கிட்ட ஏதோ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட பேசுறது அந்த கண்டிப்பாக தாராளமாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அமானுசியமான ஒரு குரல் கேட்டு அந்த இடத்துல வந்து வேகமாக பயந்துட்டு வெளியே வரதான் நம்மளால் நல்லாவே பார்க்க முடியுது. யாரு மாணி? கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப பயத்தோட எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு பில்டிங்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பான உருவம் இவங்களை பயன்படுத்த ட்ரை பண்றத நல்லாவே பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க ரொம்பவே பயந்து போறாங்க. அவ்வளோ நேரம் தைரியமாக இருந்த ஷார்க் சேனல் அந்த பிளாக் ஷேடோவை பார்த்துட்டு இந்த இடத்துல ரொம்ப அமானுஷமா இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாசு புரோகிட்ட சொல்றாரு. இந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஷேடோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வரதை அவங்களை எல்லாவே கேப்சர் பண்ணிடுறாங்க. அதனால ஒரு நிமிஷம் கூட அந்த இடத்துல இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மொத்த டீம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே நடக்கிற வினோதத்தெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.